கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பிரைஸ் த லார்ட். இன்றைக்கும் கூட ஜெபிப்பது எப்படி, வேதத்தில் உள்ள மனிதர்கள் எப்படியாக ஜெபித்து ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒன்றாம் புஸ்தகம் 4:9-10 வார்த்தைகள் இப்படியாக ஒரு மனிதனை குறித்து சொல்கிறது. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கணம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு இவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீரனை ஆசீர்வதித்து என் எல்கையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விளக்கி காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த மனிதன், இந்த யாபேஸ் என்கிற மனிதன், இந்த இரண்டு வசனங்களே அவனுடைய வாழ்க்கையே அழகாக வேதத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? அவனுடைய தாய், இவன் வந்து பிறந்தான், இவன் இன்னும் பிறந்த நேரத்தில் என்னுடைய செல்வம் எல்லாம் போயிடுச்சு, என்னுடைய குடும்பம் சின்னாபனமாயிடுச்சு, இவன் ஒரு தரித்திரம், இவன் ஒரு துக்கத்தின் மகன் அப்படின்ட்டு அவனை துக்கத்தின் மகன் யாபேஸ் என்று பெயரிடுறான். அவனுடைய சகோதரர்களும் அவனை நேசித்த மாதிரி இல்லை, எல்லாரும் அவனை ஒரு இழிவாக, ஒரு அவமானத்தின் ஒரு சின்னமாக பார்க்குறாங்க. ஆனால் இந்த மனிதன் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறான், தேவனே என்ன ஆசீர்வதிங்க, என்னை உயர்த்துங்க, என்னை ஆசீர்வதிங்க, நான் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இருக்கிறேன், என்னை எல்லாரும் தாழ்வாக பார்க்குறாங்க, ஆண்டவரே நீங்கள் என்னை உயர்த்துங்க, என்னுடைய எல்கையை பெரிதாய் மாற்றுங்க, தீங்கு என்னை அணுகக்கூடாது, தீங்கு என்னை சேதப்படுத்தக்கூடாது, ஆண்டவரே மனிதர்களை நான் நம்பலை, நான் உங்களை நம்புகிறேன், உங்களை முன்வைக்கிறேன், என்னை நீங்கள் ஆசீர்வதிங்க, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு அனுதினமும் தேவனை நோக்கி அபயமிடுறான். அவனுடைய சத்தத்தை பரலோகத்தின் தேவன் கேட்டு அவனுக்கு உதவி செய்கிறார். தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரையும் பார்க்கிலும், யாரை அவமானமாக, யாரை தரித்திரத்தின் மகன், யாரை வந்து துக்கத்தின் மகன், யாரை சாதாரணமாக பார்த்தாங்களோ அவனை தேவன் எடுத்து அவனோடு இருந்து அவனுடைய சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் அவனை கனம் பெற்றவராய் உயர்த்தினார். இன்றைக்கும் கூட நீங்கள் இதே சூழ்நிலையில் இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் உங்களை சாதாரணமாக பார்க்கலாம், இவன் என்ன என்ன சாதாரண, இவனால் என்ன அப்படின்னுங்க மாதிரி சாதாரணமாக பார்க்கலாம். ஆனால் உங்களுடைய ஜபம் தேவனை நோக்கி இருக்கட்டும், உங்களுக்கும் தேவனுக்கும் உண்டான உறவு அது கரெக்டாக இருக்கட்டும், ஆண்டவர் உங்களை ஏற்ற வேளையில் ஆசீர்வதிப்பார். திடமனதாக இருந்து ஜெபியுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.